రామాయ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామన మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్చిద బలాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతరక్షణమునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ద్వాంత విద్మాంశుజారే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ஸ்ரீ ரகசிய பிரேசாரத்திலே பரதேவதா பாரமார்த்த அதிகாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான அதிகாரத்துல ஒண்ணு. அது பரதேவதானா உயர்ந்த தேவதை, தேவர்களுக்குள்ளே உயர்ந்த தெய்வம் எம்பெருமான் சீமன் நாராயணன் தான் என்கிற உண்மையை அடித்து சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் இது. இதுல முதல்ல சில பட்சங்களை எல்லாம் சொன்னார். திருமூர்த்திகளும் ஒன்னு ஒரு பட்சம், திருமூர்த்திகளும் சமம் அப்படின்னு பட்சம், திருமூர்த்திகளை காட்டிலும் உத்தமமான வேறொரு இருக்கிறாங்க பட்சம், முதலான மதங்களை எல்லாம் சொல்லி அதை ஒரே ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நிரசனம் பண்ணதை வச்சு இதுவரைக்கும் திருநாமங்கள் பார்த்தோம். இனிமே வரக்கூடிய திருநாமங்களும் அதே மாதிரி எம்பெருமானே உயர்ந்தவன் அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய திருநாமங்கள். அதுல எம்பெருமானுக்கு சமமாக, சீமன் நாராயணனுக்கு சமமாக சொல்லக்கூடிய தேவதைகள், சொல்லப்படும் தேவதைகள்ங்கிறது ரெண்டு பேர் தான், ஒன்று பிரம்மாவும் ரெண்டாவது சிவனும். மற்ற தேவர்களை எல்லாம் சிவன் நாராயணுக்கு சமமாக யாரும் சொல்லலை. யாரும் சொல்லலைன்னா சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்காத பாமர ஜனங்கள் கூட சாதாரண தெய்வங்களை பெரிய தெய்வங்களாக நினைக்கிறதில்லை. இந்திரன், சந்திரன், வருணன், குபேரன், யமன் இவர்கள்லாம் சாதாரண தெய்வங்கள் அப்படின்னும், பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியவர்கள் இந்த மும்மூர்த்திகளும் உயர்ந்த தெய்வங்கள் அப்படின்னா எல்லாருமே வச்சுட்டு இருக்கா பொதுவாக. அதனால இந்த சாதாரண தெய்வங்களை எடுத்து அவர்களை காட்டிலும் பகவான் உயர்ந்தவர் அப்படிங்கிறத பெருசா விளக்கி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்திரன் இப்படிப்பட்டவர் அப்படின்னும், சந்திரன் இப்படிப்பட்டவர்னும், யமன் இப்படிப்பட்டவர்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா அவர்களை உயர்ந்த தெய்வங்களை யாருமே சொல்லலை. லோகத்துல இருக்கிற பிரவாதத்தும்படி இந்த மும்மூர்த்திகளை பத்தி தான் பிரச்சனையே இருக்கு. அதுதான் விஷ்ணு காட்டிலும் சிவன் உயர்ந்தவர் அப்படின்னும், இவர்கள சமமானவர் அப்படின்னும் இப்படி இல்லைன்னா வாதங்கள் லோகத்துல இருந்துட்டு. அதனால அதை விசேஷமா எடுத்து சொன்னா போதும், மற்றதை பத்தி விசேஷமா எடுத்து சொல்ல வேண்டாம். சீமன் நாராயணன் பிரம்மாவை காட்டிலும் சிவனை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா எடுத்து சொன்னா போறோம் அப்படின்னு ஒரு நிலைமை ஒண்ணு இருக்கு லோகத்துல. அன்னைக்கும் அப்படிதான் இருந்தது. அன்னைக்குன்னா சுவாமி தேசிகன் காலத்திலும் அப்படிதான் இருந்தது, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கும் சின்ன தெய்வங்கள் அப்படின்னு வச்சிருக்கா. நம்ம சொல்லும் போது இது மிக்க பெரும் தெய்வம் அப்படிங்கிறார், இளம் தெய்வம் அன்று இது அப்படிங்கிறார். பகவானை பத்தி சொல்லும்போது இது சின்ன தெய்வமா நினைச்சிடாதவங்க, இது மிக்க பெரும் தெய்வம் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி சிறு தெய்வங்கள் அப்படின்னும் பெருந்தெய்வம் அப்படின்னும் ஜனங்கள் கணக்கு வச்சுருக்கா. அதுதான் சுவாமி தேசியன் வந்து அபயப்பிரதான சாரத்துல சொல்லும்போது இதில் சர்வேஸ்வரனுக்கு சமமாக கருதப்படுபவர்கள், சர்வேஸ்வரன் எம்பெருமானுக்கு சமமா யார நினைச்சிருக்கானா, சர்வேஸ்வரனுக்கு சமமாக கருதப்படுபவர்கள் அவனுடைய புத்திரனும் பௌத்திரனும் அப்படின்னு அழகா சொல்ற. சர்வேஸ்வரனுக்கு சமமா ஜனங்கள் யார நினைக்கிறானா, ஒன்னு அவருடைய புத்திரன் சர்வேஸ்வரனுடைய புத்திரன் பிரம்மா, ரெண்டாவது பௌத்திரன் அப்படின்னா பேரன் அர்த்தம், பேரன் சிவன். பிரம்மாவையும் சிவனையும் அவனுக்கு சமமா எல்லாரையும் நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த வாக்கியத்திலேயே அவனுடைய புத்திரனும் பௌத்திரனும் சொல்லும் போதே அவனுக்கு பிறந்த குழந்தைகளை அவனுக்கு சமமா நினைச்சுட்டு இருக்கார் அப்படின்னு. அவர் சிருஷ்டிச்சவர் பிரம்மாவையும் சிவனையும் பகவான் தான் சிருஷ்டிச்சார். அதனால சிருஷ்டிக்கிறவரையும் சிருஷ்டிக்கப்படுவரையும் ஒன்னா ஜனங்க நினைச்சுட்டு இருக்கான்னு வேடிக்கையா காமிக்கிறார். ஆக இவர்களை காட்டிலும், இந்த ரெண்டு பேரை காட்டிலும், பிரம்மாவை காட்டிலும் சிவனை காட்டிலும் பகவான் உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னாலே போதும், ஜனங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதனால அதை பத்தி விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிற ரகசியத்திரை சாரத்துல எந்தெந்த விதத்தில
பிரம்மாவை காட்டும் சிவனை காட்டும் பகவான் உயர்ந்தவர் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார். நிரூபணம் பண்றார், நான் தக்க சான்றுகளோடு கூட பிரமாணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அதை நமக்கு விளக்கி காமிக்கிறார். அவர் எந்தெந்த விதத்துல இவர்கள் உயர்ந்தவர்கள் சுவாமி சொன்னாரோ அந்தந்த விதத்துக்கு திருநாமம் இங்க இருக்கு. எத்தனை விதம் சொன்னாரோ அத்தனை விதத்துக்கும் இந்த திருநாமம் இருக்கு. அதனால இனிமே விஸ்தாரமாக இனிமே பல திருநாமங்கள்ல இந்த விஷயத்த நம்ம பார்க்க போறோம். பிரம்மாவை காட்டிலும் சிவனை காட்டிலும் பகவான் உயர்ந்தவர் அப்படிங்கறத சொல்லக்கூடிய திருநாமங்கள் இனிமே வரப்போறது. 834வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். பிரம்ம ருத்ராதி காரியத்துவ கர்ம வசியத்துவ சாதகா பிரம்ம ருத்ராதி பகவத் பாரதந்திரிய விசாரகா பிரம்மாதி பகவன் மாயா எத்த தீஹ்ராச விருத்தி இதற்கு விஷ்ணு தரிசித சர்க்கோப சர்க்காதி விதிசம் இதற்கு அப்படின்னா விஸ்தாரமாக இந்த விஷயங்கள்லாம் வருது. இதுல 834வது திருநாமம் பிரம்ம ருத்ராதி காரியத்துவ கர்மவசியத்துவ சாதகா, பிரம்மன் சிவன் முதலானவர்கள் சிருஷ்டிக்கப்படுபவர்கள் கர்மத்துக்கு வசப்படுபவர்கள் என்பதை சாதித்தவர். அதாவது பகவானுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லும்போது பிரம்மாவும் சிவனும் சிருஷ்டிக்கப்படுபவர்கள், பகவான் இவர்களை எல்லாம் சிருஷ்டித்தவர் அப்படிங்கிற பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. பிரம்மாவை சிருஷ்டிச்சார் அப்படின்னா நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன ரீதியில முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சார், அந்த படம் அந்த பிரம்மாவை கொண்டு பிரம்மா மூலமாக சிவனை சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறது. இதனால இவா ரெண்டு பேர் இவா மூணு பேர்ல யார் உயர்ந்து அவர் அப்படிங்கிறது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறதுக்கு பல பிரமாணங்கள் இருக்கு. பிரம்மாவையும் சிவனையும் சிருஷ்டிச்சார் முதல்ல வேதத்திலேயே யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை, முதன் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சார், சிருஷ்டிச்சு அவருக்கு வேதங்களை எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது இதுல. அப்போ வேதம் சொன்ன விஷயத்த இப்ப வேதத்தை வந்து இந்த ரகசிய தேசார கிரந்தத்துல வேதத்தை எடுக்கிறது இல்லை சுவாமி, ஏன்னா இது எல்லாரும் படிக்கணும் எல்லா அதிகாரிகளும் படிக்கணுங்கிற அப்படின்னா வேதத்தை சொல்றது இல்லை. அதனால புராணங்களை மாத்திரம்தான் சொல்ற வழக்கம். அதில் முதல்ல ஸ்மிருதிகளில் ரொம்ப சிரேஷ்டமான ஸ்மிருதி மனுஸ்மிருதி. அந்த மனுஸ்மிருதியில் அழகாக சொல்லிருக்காரா, எத்த காரணம் அவ்வக்தம் நித்தியம் சதசதாத்மகம் தத் விசிஷ்டா சபுருஷா லோகே பிரம்மேதி கீர்த்தியதே அப்படின்னு, காரணமான பரபிரம்மம் இருக்கானே சிவன் நாராயணன், அவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட புருஷன்தான் லோகத்தில் பிரம்மா அப்படின்னு அவருக்கு பெயர் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லி அப்புறம் பிரம்ம சிருஷ்டியை மற்ற சிருஷ்டியெல்லாம் எல்லாத்தையுமே சொல்கிறார் அதில். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட பிரம்மா சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஒன்று இருக்கு, ராவண சம்ஹாரம் ஆன உடனே பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற, அப்போ வந்து நீர்தானே என்ன சிருஷ்டிச்ச அப்படின்னு, மகார்ணவே சயானா அப்சு மாம் தம் பூர்வம் அஜீதனஹா, முத முதல்ல என்ன நீர்தானே சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்ற, பின்னாடி பிரம்மா பண்ற ஸ்தோத்திரத்திலையும் இந்த விஷயம் இருக்கு. அது பிரம்மாவே நேரம் சொல்ற. அதே மாதிரி பரமசிவனே நேர சொல்ற ஸ்லோகம் இருக்கு, அது ஹரிவம்ச புராணத்துல இருக்கு. ஐதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான் க அப்படின்னு பிரம்மாவுக்கு பெயர், ஈசன் அப்படின்னு பரமசிவன் எனக்கு பெயர், இந்த க ஈச ரெண்டு பேரையும் சேர்த்தா கேசன் ஆகும். அந்த கேச அண்ணா பிரம்மாவையும் சிவனையும் சிருஷ்டிச்சவனே, அதனால உமக்கு கேசவன் என்ன பெயர் அப்படின்னு பகவானுடைய கேசவன்கிற திருநாமத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்போது க ஈச பிரம்மாவையும் சிவனையும் சிருஷ்டித்தவர் அப்படி பிரம்மாவையும் சிவனையும் சிருஷ்டிச்சு வச்சவர் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அது பரமசிவனே சொல்ற ஸ்லோகம் இது. அதனால இந்த ரீதியில பிரம்மா சிவன் ரெண்டு பேருமே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தெரியுது. மாதிரி ராமாயணத்துல மகாபாரதத்துல ஹரிவம்சத்துல இதெல்லாம் பொதுவான பிரமாணங்கள், இந்த புராணத்துல அந்த புராணத்துல உங்க புராணம் எங்க புராணம் போட்டி வரும். ஆனா ராமாயணம் மகாபாரதம் மனுஸ்மிருதினா அப்படி இல்லையே, அதெல்லாம் எல்லாரும் ஒத்துண்டது தானே, எல்லாரும் ஒத்துண்டதுன்னு பிரம்மாவும் சிவனும் சொல்ற இது இந்த பிரமாணமா எல்லாரும் ஒத்துண்டிருக்கா. அதனால இதுல இருந்தே இவர்கள் காரியர்கள் உண்டாக்கப்படுபவர்கள் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம்,
இவர்கள் கர்மவசியர்கள். பிரம்மாவும் சிவனும் கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள். எம்பெருமானோ கர்மத்துக்கு வசப்படாதவன், சுதந்திரனாக இருக்கக்கூடியவன். அதையும் பிரமாணங்கள்லாம் நிறைய சொல்றது. குறிப்பாக மகாபாரதம் சொல்றது, சர்வே தேவா வாசுதேவம் யமன் எதந்தே, எல்லா தேவர்களும் வாசுதேவனை சேவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அர்ச்சயந்தி சுரஸ்ரேஷ்டம் தேவம் நாராயணம் ஹரிம் சப்ரம்மகா சருத்ராஸ்ட பிரம்மா ருத்ரன் உட்பட எல்லா தேவர்களும் எம்பெருமானை சேவிக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அது மட்டுமல்ல, யுககோட்டி சகசிராணி விஷ்ணும் ஆராத்ய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்திருத்தம் பிராப்தவானிக்கு சுஷ்ரும அப்படின்னு மகாபாரதத்தில் அழகான ஒரு விஷயம். ஆயிரம் கோடி யுகங்கள் வந்து எம்பெருமானை ஆராதிச்சு அதுக்கப்புறம் தான் பிரம்ம பதவி கிடைக்கிறதாம். அந்த பிரம்மாவுக்கு, பிரம்மாவுக்கு அந்த ஸ்தானம், பகவானை எத்தனையோ வருஷ காலம் ஆராதனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்தானத்தை அவர் பெற்றுருக்கார் அப்படிங்கிறபடினால அவர் கர்மத்துக்கு வசப்பட்டவர். ஒரு கர்மம் செஞ்சு அந்த புண்ணியத்தினுடைய பலனாக அவர் அந்த ஸ்தானத்தில் இருக்கார். அதே மாதிரிதான் மகாதேவா அந்த பரமசிவன் கூட சர்வமேதம் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணி அதில் தன்னையே ஹோமம் செய்து அவர் வந்து தேவர்களுக்கு தான் தலைவனாக பரமசிவனாக அவர் ஆனார் அப்படிங்கிறதையும் அந்த மகாபாரதம் சொல்றது. அதனால இந்த பிரம்மா அப்படிங்கிறதோ சிவன் அப்படிங்கிறதோ உண்மையில இதெல்லாம் பதவி. இதெல்லாம் பிரம்மான்னு ஒருத்தர் அப்படிங்கிறது கிடையாது, பல பேர் இருக்கா. அந்தந்த பதவியில் அவாவா வரா. என்ன ஒரு இப்படி என்ன காலேஜில் பிரின்சிபால்னு பதவி இருக்கோ, பிரின்சிபால்னா ஒருத்தர் கிடையாது. இவர் போனால் அடுத்து வேற ஒருத்தர் ஒருவர், அவர் போனால் அடுத்து வேற ஒருத்தர் ஒருவர். அந்த மாதிரி ஜீவர்களில் சில பேர் தம்முடைய புண்ணியத்தினுடைய பலனாக அவர்கள் அந்தந்த ஸ்தானத்துக்கு வரா, அந்தந்த பதவிக்கு வரா. அதில் விசேஷமான புண்ணியம் பண்ணி எம்பெருமானை விசேஷமாக ஆராதனம் பண்ணி அர்ச்சியம் சமர்ச்சி நியமைகி நிகம பிரசூதைகின்னு சொல்கிற மாதிரி பல விதமாக எம்பெருமானை ஆராதனம் பண்ணி அந்த புண்ணியத்தினுடைய பலனாக தான் அந்த ஸ்தானத்துக்கு அவள் வந்திருக்கா. பிரம்மாங்கிற ஸ்தானத்துக்கும் பரமசிவன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கும் அதுபோல் இந்திரன் முதலான ஸ்தானத்துக்கும் அப்படி வந்தவா தான். அதுலேருந்து என்ன தெரிகிறது, அவர்கள்லாம் புண்ணியத்துக்கு வசப்பட்டவர்கள், புண்ணிய பலன் பாப பலன் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தெரிகிறது. ஆனால் பகவான் சர்வேஸ்வரன் சீமன் நாராயணன் காலியம் அவன் வந்து புண்ணிய பாபத்துக்கு வசப்பட்டவன் இல்லை, அப்பகத பாப்மா அப்படின்னு வேதம் சொல்றது. பாப்மானா கர்மா, கர்மத்துக்கு கட்டுப்படாதவன் அப்படிங்கிறது. கர்ம வசியதா கந்தரஹிதத்துவம் இத்தியர்த்தான்னு சீபாஷத்தை சாதிச்சிருக்க. கர்மத்துக்கு வசப்படுறதுங்கிறது துரி கூட எம்பெருமான் கிட்ட கிடையாது அப்படிங்கிற. அதனால் இப்படி இல்லாமல் இருக்கிறபடினால பிரம்மாவும் பரமசிவனும் காரியா அவர்லாம் உண்டு பண்ணப்படுபவர்கள், அவர்கள்லாம் கர்மத்துக்கு வசப்படுபவர்கள் அப்படிங்கிறத இவர் சாதித்தார். அதனால பகவான் காட்டும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறத சொன்னதாச்சு. இதில் ரெண்டு விஷயம், காரியத்துவம் கர்ம வசியத்துவம், இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே திருநாமத்தில் சொல்லியிருக்கேன். எதுக்கு அப்படி ஒன்று ஒரு ஒரு திருநாமத்திலும் ஒன்று ஒன்று சொல்லலாம் இல்லையோ, எதுக்கு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா சொல்லியிருக்கார் அப்படின்னா, இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது சிருஷ்டிக்கப்படுபவர்கள் அப்படின்னா, சிருஷ்டிக்கப்படுதல்னா என்ன, ஒருத்தர் சிருஷ்டிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அவருடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு சரீரத்தை கொடுக்குறார் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாவை சிருஷ்டித்தார் அப்படின்னா பிரம்மாவுடைய கர்மம் புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு அந்த சரீரத்தை நாலு முகத்தோடு இருக்கக்கூடிய சரீரத்தை கொடுத்து வச்சிருக்கார் அப்படின்னு தான் அர்த்தமாகும். பொதுவாகவே சிருஷ்டி அப்படின்னா கர்மத்துக்கு ஏற்ற சரீரத்தை கொடுக்கறதுக்கு தான் சிருஷ்டி அப்படின்னே பெயர். அதனால சிருஷ்டிக்கப்படுபவர்கள்னாலே கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால இது ரெண்டையும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தால் கூட வெக்தமாக புரியணும், தெளிவாக புரியணுங்கிறதுக்காக ரெண்டையும் தனித்தனியாக சொல்லி இவர்கள் சிருஷ்டிக்கப்படுபவர்கள், இவர்கள் கர்மத்துக்கு வசப்படுபவர்கள், புண்ணியபாப கர்மத்துக்கு வசப்படுபவர்கள் அப்படிங்கிறதையும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அடுத்த திருநாம் பிரம்ம ருத்ராதி பகவத் பாரதந்திரிய விசாரகா, பிரம்மன் சிவன் முதலியவர்கள் எம்பெருமானுக்கு பரதந்திரர்கள், எம்பெருமானுக்கு வசப்பட்டவர்கள் என்பதை சாதித்தவர் என்ன அர்த்தம். எம்பெருமானுக்கு அவர்கள்லாம் வசப்பட்டவர்கள் பிரம்மாவும் சிவனும். எப்படி தெரிகிறதுன்னு கேட்டால், பகவானுடைய மாயைக்கு அவர்கள் வசப்பட்டிருக்கார், அந்த பிரகிருதிக்கு வசப்பட்டிருக்கப்ப நாமெல்லாம் பகவானுடைய மாயைக்கு வசப்பட்டு தான் இருக்கோம். ஏன்னா பகவானுடைய மாயினா என்னன்னு கேட்டால், பிரகிருதி தான் மாயை.
அந்த பிரகிருதிக்கு வசப்பட்டு நம்ம இருக்கோம். நம்ம இப்போ இந்த சரீரத்தில் இருக்கோம் வச்சுக்கோங்க, இந்த சரீரத்துக்கு வசப்பட்டு இருக்கோம், நமக்கு போக்கிய வஸ்துக்கள்லாம் இருக்கு, அந்த போக்கிய வஸ்துக்களுக்கெல்லாம் வசப்பட்டு நாம இருந்துருக்கோம். இதை மீறி வர முடியாமல் நாம இருந்துருக்கோம். அந்த மாதிரிதான் பிரம்மாவும், அந்த மாதிரிதான் சிவனும், அவர்களும் விஷ்ணுமாயி அப்படிங்கிற ஒரு அஜ்ஞான இருட்டுல அவர்கள்லாம் சூழப்பட்டு இருக்கிறார்களாம். அதை பத்தி விஷ்ணு புராணம் அழகா சொல்றது, பிரம்மாத்யா சகலா தேவாக விஷ்ணுமாயா மகாவர்த்த மோகாந்த தமசாவிருத்தாக அப்படின்னு விஷ்ணுமாயில அவர்கள் அகப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அது மாதிரி மனுஷத்தில சொல்லச்ச, பிரம்மா விஸ்வசிஜோ தர்மோ மகான் அப்ஜெக்தமேவத உத்தமாம் சாத்விகிமேதாம் கதி மாஹு மனீஷினஹா அப்படின்னு சத்துவகுணம் மேலிட்டு பிரம்மாவானவர் உயர்ந்த பிறப்பை எடுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு. அதனால இவர்கள்லாம் பகவானுடைய மாயைக்கு வசப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. பகவானுடைய மாயைக்கு வசப்பட்டவர்கள் அப்படின்னா அப்போ பகவானுக்கு வசப்பட்டவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த மாயா இருக்கும் இல்லையோ, கிருஷ்ணன் சொல்றான் மம மாயா துரத்தியா அப்படிங்கிறான், என்னுடைய மாயை இது, இது தாண்ட முடியாது, யாராலையும் கடக்க முடியாது, இந்த மாயையை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா. என்ன காரணம், மம மாயா என்னுடைய மாயை இது, நான் பிரயோகம் பண்ற மாயை இது, இதை யார் கடக்க முடியும், இது பகவான் தான் இதை கடந்து நிற்கிறோம். ஏன்னா அவன் தானே பிரயோகம் பண்ணவனே, அந்த மாயைக்கு சொந்தக்காரனே பகவான் தானே. ஆனால் பகவான் ஒருத்தன்தான் அந்த மாயையை கடந்து இருக்கிறவன், மற்ற எல்லாரும் அந்த மாயைக்கு கட்டுப்பட்டவர்களா, அதனால பகவானுக்கும் கட்டுப்பட்டவர்களாக தான் எல்லாரும் இருக்க முடியும். தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. இந்த மாயையை கடந்து போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான், என்கிட்ட சரணாகிதி பண்ணணும், நான் மனசு வச்சு அவளை மாயை கடக்க வைக்கணுமே தவிர வேற வழி கிடையாது அப்படிங்கிற. அப்படி இந்த மாயைன்னு சொல்லக்கூடியது அதுதான் இந்த பிரகிருதி, அதுதான் இந்த சரீரம் போக்கிய வஸ்துக்கள் முதலானதாக இருக்கக்கூடியது அது. அப்ப தெய்வியும் குணமையும் மாயாம் அப்படின்னு கர்ஜித்திரை எம்பெருமானார் அருளை செய்யும் போது, சுவிசையாச்ச போக்கிய புத்தி அர்ஜனனையும் பகவத் ஸ்வரூப திரோதான கரியும் என்று சாதிக்கிறார். பகவத் ஸ்வரூபத்தை மறைத்து தன் விஷயத்திலே கவனப்படும்படி செய்யுமா இந்த மாயைங்கிறது. சரீரம் என்ன பண்றதுன்னு கேட்டா என்ன கவனி என்ன கவனி அப்படிங்கிறது, நம்ம சரீரத்தில் இருக்க வரைக்கும் சரீரத்தை கவனிச்சுக்கணும், சரீரத்துக்கான ஆகாரம் சரீரத்துக்கான அலங்காரம் இதெல்லாம் கவனிச்சுட்டு சரீர சிந்தையோடு கூட இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த சிந்தையோடு இருப்போமே தவிர, இந்த சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள பரமாத்மா ஒருத்தர் இருக்காரு அவரை பற்றியான சிந்தையே நமக்கு வராது. காயம் என்ன காரணம் என்னன்னா அதுதான் மாயா அப்படின்றது. இந்த சரீரங்கிறதே ஒரு மாயை தான். அது என்ன ஆகுது, நம்மளை அப்படியே பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது, நமக்கு ஒரு திரை மாதிரி நடுவில் இருந்துட்டு பகவத் ஸ்வரூபத்தை மறைச்சுண்டு என்ன கவனி என்ன கவனி அப்படிங்கிறது. பெருமாளுக்கு முன்னாடி ஒரு திரையை போட்டுட்டோம்னா பின்னாடி இருக்க பெருமாள் தெரிய மாட்டார், திரை மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி நமக்கும் பெருமாளுக்கு நடுவில் ஒரு திரையா இருக்கான் இந்த சரீரம் அப்படிங்கிறது. சரீரம்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னது, சரீரம் மாத்திரம் இல்லை, இன்னும் போக்கிய வஸ்துக்கள்லாம் நிறைய வஸ்துக்கள்லாம் இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கு இல்லையோ, அதெல்லாமே அப்படிதான். என்ன கவனி என்ன கவனிங்கிறது ஒண்ணு ஒண்ணும், என்னை அனுபவித்துக்கொள் அப்படின்னு சொல்றது ஒண்ணு ஒண்ணும். இதெல்லாம் பெருமாளுக்கு நடுவுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு திரை. இந்த திரையானது என்ன பண்ணும் கேட்டா, பெருமாளை நமக்கு மறைச்சு கொடுக்கறது. அது மாத்திரம் இல்ல, சுவிஷயாச போக்கிய புத்தி அப்படின்னு இப்ப என்ன நீ அனுபவிச்சுன்றது என்ன பார்த்துன்றது அப்படிங்கிறது. திரையே பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கும், திரையில திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி திரையில திரைப்படம் பார்க்கவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள்லாம் எதுவும் தெரியாதோ இல்லையோ, அதே போல இவனும் இதையே பார்த்துண்டு அது பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் இந்த இதை இயக்கியவன் யாரு அப்படிங்கிற உண்மைகள்லாம் எதுவும் தெரியாமல் சிவன் இருந்துட்டு காணாம். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு மாயை. இதுக்கு கட்டுப்படாதவர் யாரு, எல்லாமே கட்டுப்பட்டவர்கள் தான். அதிலும் இந்த பிரம்மாவும் சிவனும் கட்டுப்படாதவர்கள்ல, அவர்களும் மாயைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பல இடத்துல நிரூபணம் பண்றார். அதனாலே பகவானுக்கு கட்டுப்பட்டவர்கள் பகவானுக்கு பரதந்திரர்கள் அப்படிங்கறது இந்த திருநாமத்தில் சாதிக்கிறார். பிரம்ம ருத்ராதி பகவத் பாரதந்திரிய விசாரகா, பகவானுக்கு அவர்கள் வசப்பட்டவர்கள் என்பதை விசாரம் செய்தவர் அப்படின்னு அர்த்தம். இதனால பகவானுக்கு வசப்பட்டவர்களானபடியால் பகவானை விட தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னதாக ஆச்சு. பிரம்ம ருத்ராதி பகவத் பாரதந்திரிய விசாரகா. அடுத்தது
பிரம்மாடி பகவன் மாயா எத்த தீஸ்ராச விருத்தி திருக்கு. பிரம்மன் முதலானவர்களுக்கு பெருமானுடைய மாயையினால் புத்தி குறைவு என்கிற செயல் வந்ததை கண்டறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். பெருமானுடைய மாயினால அவர்களுக்கு புத்தி குறைவு வருதாம், புத்தி சில சமயம் குறைஞ்சு போயிடுறது. பகவான் மாயையில் அவ மாட்டின்றபடினால சில சமயம் அவர்களுக்கு புத்தி குறைவு வந்துடுறது அப்படிங்கிறத சாதிச்சார். இதுக்கு பல உதாரணம் இருக்கு. குறிப்பாக சுவாமியை சாதிக்கிறார் வேதாபகாராதி விற்த்தாந்தங்களிலும் அப்படிங்கிறார். வேதாபகார விற்த்தாந்தம், பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு முத முதல்ல வேதத்தை கொடுத்தவர் எம்பெருமான் தான். ஆனால் அந்த வேதத்தை மது கேட்டவர்கள்னு ராட்சதர்கள் அபகாரம் பண்ணிட்டு போக பிரம்மா வேதத்தை இழந்து அழுது நிற்க அப்ப பகவான் வந்து வேதத்தை மீட்டு கொடுத்தார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். மைது கைட்டவர்கள் இந்த வேதத்தை அபகரிச்சின்னு போக பிரம்மா அழுதாராம், நான் குருடன் ஆயிட்டேனே வேதங்கள் இல்லாமல் நான் எப்படி படைப்பேன்னு சொல்லிட்டு அப்ப பிரம்மா ஹரிகிரீவ அவதாரம் எடுத்தார் அப்படின்னு புராணம் இருக்கு. அதனால பிரம்மாவுக்கு ஞானம் குறையும் அப்படிங்கிறது தெரியுது. அவர் வந்து சர்வஜர் அப்படின்னா எப்பவுமே சர்வஜராக இருக்கிறவர் இல்லை, அவருக்கும் ஞான குறைவெல்லாம் ஏற்படும் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரிதான் பரமசிவன் பார்த்தோம்னா பரமசிவன் வந்து பிரம்மாவுடைய தலையே கிள்ளிட்டான்னு இருக்கு. பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருந்துதான், அதுல ஒரு தலைய அவர் வந்து பிரம்மா அகங்காரத்தோடு இருந்தபடினால அதுல ஒரு தலையை பரமசிவன் கிள்ளிட்டார். கிள்ளினா அது பாபம் ஆயிடுச்சு, மா பாபம், இவர் கிள்ளக்கூடாது. அவர் அகங்காரத்தோடு இருந்தா என்ன, இவருக்கு என்ன, இவர் அதை கிள்ளினா இவருக்கு பெரிய பாபம் வந்து சேர்ந்துருத்து, பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு தோஷம் வந்துருத்து. அந்த தோஷத்தை போக்கடிக்கிறதுக்காக பெருமாளை ஆசிரிச்சு அதுக்கப்புறம் தோஷம் நீங்க பெற்றார் அப்படின்னு விற்த்தாந்தம் புராணங்கள்லாம் இருக்கு. அப்ப இவருக்கும் அந்த ஞானக்குறைவு பிரம்மஹத்தி தோஷம் வந்திருக்கு, ஞானக்குறைவு வந்திருக்கு. ஏன்னா அவர் தலையை போய் தகப்பன் தலையை கிள்ளினான்னு எழுதுவா இத ஆச்சாரியர் எல்லாம், அப்பாவுடைய தலையை போய் கிள்ளினவர் ஒருத்தரதான் இருக்க முடியும். அதனால அப்படி ஒரு ஞானக்குறைவு இவருக்கும் வந்திருக்கு அப்படின்னு தெரிகிறது. அதனால பிரம்ம ருத்ராதிகள் பகவான் மாயா எத்த தீக்ராச விருத்தி இருக்கு, எம்பெருமானுடைய மாயினால்தான் இவர்களுக்கு புத்தி குறைவு வரும் அப்படின்னு. ஆனால் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுக்கோ புத்தி குறைவே கிடையாது, சதா சர்வஜ்ஞா, எப்பொழுதும் சர்வஜ்ஞனாகவே இருக்கக்கூடியவர். யுகவதக்கிலம் பிரத்யக்ஷேன சத சததம் விதன்னு அப்படிங்கிற சுவாமி தேசிகன் ஒரே சமயத்திலேயே எல்லா விஷயத்தையும், ஒன்றும் பாக்கி இல்லாமல் எல்லா விஷயத்தையும் எப்போதும் தெரிந்து கொண்டிருக்கவன் அப்படின்னு அர்த்தம். அதுவும் பிரத்யட்சமாக தெரிந்து கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் தெரியும், நாளைக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது இல்லை, எப்பவுமே எல்லா விஷயமுமே சாட்சாத்தாகவே பகவானுக்கு தெரியும் அப்படிங்கிறது அவனுடைய ஞானத்துக்கு பெருமை. அந்த ஞானத்துக்கு குறைவுங்கிறது துளியும் கிடையாது, அவதாரத்துல கூட குறைவுகள்லாம் கிடையாது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கா. பல இடத்துல பார்த்தா குறைவு வரா மாதிரி இருக்குமே தவிர, ராமாவதாரத்துல கிருஷ்ணா அவதாரத்துல ஏதோ புத்தி இல்லாத மாதிரி ராமன் அதுதான் கிருஷ்ணன் அதுதான் அப்படின்லாம் இருக்கும். ஆனா வாஸ்தவத்துல அதெல்லாம் கிடையாது, வாஸ்தவத்துல அவனுக்கு ஞானக்குறைவு அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத அந்தந்த இடத்துல நிரூபணம் பண்ணியிருக்காள். அந்தந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஆனால் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் அப்படி இல்லை, ஜீ ஹராசம், புத்தி குறைவு, புத்தி சுருக்கம் இவாளுக்கு உண்டு அப்படிங்கிறத சாதிச்சார். நம்ம மதத்துல புத்தி நாசம்னு சொல்ல மாட்டான், புத்திக்கு நாசம் கிடையாது. விசிஷ்ட அத்வைத சித்தாந்தத்தபடி ஞானம் அப்படிங்கிறது நித்தியமானது, அதுக்கு நாசம் கிடையாது. ஆனால் ஞானம் சுருங்கும், சுருங்கி போயிடும், அதுக்கப்புறம் விஸ்தாரமாக பரவும். ஏதாவது மரம் வந்துருக்கா சுருங்கிடும். எப்படியான இப்போ வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விளக்கோட வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விளக்கோட வெளிச்சத்துக்கு நடுவில் தடை போட்டோம்னா அந்த வெளிச்சம் அதை தாண்டி வெளியில் வராது, அங்கேயே நின்று. அதுபோல் நம்ம ஞானத்துக்கு இந்த கர்மங்கிறது தடையாக இருக்கு, தடையாக இருந்தால் அந்த ஞானமானது வெளியில் பரவாமல் இருக்கும். சில விஷயம் தான் தெரியும், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதனால அது இந்த திருநாமத்தில் ஹராசங்கிற பதம் இருக்கு, சுருக்கம்னு அர்த்தம். புத்தி சுருக்கம் முடிவே தவிர புத்தி அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றது இல்லை. அந்த ஒரு ரகசியமும் இந்த திருநாமத்தில் இருக்கு. அடுத்த திருநாமம் விஷ்ணு தரிசித சர்க்கோபசர்காதி விதி சம்புதுக்கு. பகவான் காண்பித்தபடி சிருஷ்டியும் சம்ஹாரத்தையும் செய்யும் சிவனும் பிரம்மாவும் என்பதை எடுத்து சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக
இந்த பிரம்மதேவன் இருக்காரு, அவர் சிருஷ்டி செய்கிறார், பகவான் வந்து ரக்ஷா பண்றார், சிவன் சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு லோகத்துல பிரசித்தம். அப்போ இதுல சிருஷ்டி பண்றவர் வசத்தியா, ரக்ஷா பண்றவர் வசத்தியா, சம்ஹாரம் பண்றவர் வசத்தியா அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் சமம் தானே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா. இதுல கூட யோசிச்சு பார்த்தா ஸ்திதி அதாவது ரக்ஷை காத்தல் செய்யறதும் ரொம்ப வசதி, அது சத்துவகுணம். அது சிருஷ்டிங்கிறது ரஜோகுணம், அழித்தல் சம்ஹாரங்கிறது தமோ குணத்தினாலே வருது. ஆனால் சத்துவகுணத்துல பெருமாள் இருக்கான். ஆனா இதை கூட என்ன பண்றான் கேட்டா, சத்தம் ரஜஸ்தமஸ் இந்த மூணு குணத்துக்கும் பத்தி சிந்தியாக மூணு பேர் இருந்துட்டு இருக்கா, அதனால மூணு பேரும் கிட்டத்தட்ட துல்லியமானவர்கள் தான் அப்படியெல்லாம் லோகத்தில் நிறைய பேர் வாதங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் இதுல ஒரு ரகசியம் இருக்கு, அதான் மகாபாரதம் சொல்றது. அதாவது பரமாத்மா சீமன் நாராயணன் பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவருக்கு ஞானத்தை கொடுத்து அவர் கையில வேதத்தை கொடுத்து இந்த ஞானத்தை வச்சுட்டு நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி பரமசிவனை சிருஷ்டிச்சு அவருக்கு ஞானத்தை கொடுத்து இந்த ஞானத்தை கொண்டு நீ சம்ஹாரம் பண்ணு அப்படின்னு இவர்கள் பெருமாள் தான் அவளையெல்லாம் நியமனம் பண்ணியிருக்கார். தது ஆதர்சித பந்தானவ் அப்படின்னு வருது. நீதானே எங்களுக்கு வழி காமிச்ச. ஏதௌதோ விபுத சிரேஷ்டவ் பிரசாத குரோதஜோ ஸ்மிருதவ் தது ஆதர்சித பந்தானவ் சிருஷ்டி சம்ஹார காரகவ் அப்படின்னு மகாபாரதத்துல சாந்தி பருவத்துல இருக்கு. அதனால பரமாத்மா தான் வழி காமிக்கிறானா இவளுக்கு. நீ சிருஷ்டி பண்ணு, நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னா எப்படி பண்ணுவேன் கேட்கற, கவலை இல்லை பண்ணு, நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அந்த பிரம்மாவுக்கும் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து பரமாத்மா தான் சிருஷ்டியை நடத்துறது, சிவனுக்கும் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து சம்ஹாரத்தை நடத்துறதும் பரமாத்மா தான். வெளியில பெயருக்கு இவா செய்யற மாதிரி இருக்கும், பிரம்மா செய்யற மாதிரியும் சிவன் செய்யற மாதிரியும் இருக்கும். அப்படி பெயருக்கு செய்யறதா வச்சிருந்தாலும் அவளே தானா தங்களுடைய சங்கல்ப சக்தியினாலே செய்தாள் அப்படிங்கிறது கிடையாது, பகவான் கொடுத்த சக்தியை வச்சுண்டு அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இருக்கு. பகவான் எப்படி சொல்றானோ அந்த மாதிரி சிருஷ்டிக்கிறார்கள், அந்த மாதிரி சம்ஹாரம் பண்ணிக்கிறார்கள் அப்படின்னு தான் இருக்கு. அதனால பகவான்கள் இவர்களை எல்லாம் நியமனம் பண்ணக்கூடியவன், நீங்கள்லாம் சிருஷ்டிங்கோ அப்படின்னு சொல்லக்கூடியவன். அதனால இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை வச்சிருந்து கூட இவர்களை சமமாக நினைக்க கூடாது. விஷ்ணு தரிசித சர்க்கோபசர்காதி விதி சம்பிருக்கு, சிருஷ்டியும் சம்ஹாரத்தையும் அவன் கொடுத்த அறிவையும் அவன் கொடுத்த சக்தியையும் வச்சு அவர்கள் செய்கிறார்கள். அந்த சக்தியை கொடுக்கிறவன் பகவான், அந்த சக்தியை வச்சு செய்கிறவர்கள் இவர்கள் அப்படிங்கிறபடினால இவர்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த திருநாமத்துல பெருமானை பத்தி சொல்லும் போது விஷ்ணு அப்படின்னு பதம் போட்டிருக்க, இது அழகான பதம், இந்த இடத்துல ரொம்ப தேவையான பதம். ஏன்னு கேட்டானா விஷ்ணு அப்படிங்கிறவர் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கேட்டா, பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சமமா விஷ்ணுவை நினைச்சிட்டு இருக்கார். பிரம்மா சிருஷ்டி பண்றார், சிவன் சம்ஹாரம் பண்றார், விஷ்ணு ரக்ஷ பண்றார், ஸ்திதியை பண்றார் அப்படின்னு தானே இருக்கு. அதனால சர்வேஸ்வரன் நாராயணன் எப்படி வேணா இருக்கட்டும், அந்த விஷ்ணு அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையோ, அவன் இவருக்கு சமம் தானே அப்படின்லாம் கேள்வி எல்லாம் சில பேர் கேட்கறா. உண்மையில நாராயணன் தான் விஷ்ணுவே. பெருமாள் என்ன பண்ணார், விஷ்ணுவாக ஒரு அவதாரம் எடுக்கிறார். அவதாரம்னா கொஞ்சம் இறங்கி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றேன்னு அர்த்தம். பெருமாள் வந்து தன்னுடைய நிலையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சமமான ஒரு நிலையில வந்து விஷ்ணு அப்படிங்கிற பெயர்ல அவதாரம் பண்ற, அவதாரம் பண்ணி அவளோட கூட இருந்து அவா தோள்ல கை போட்டுண்டு பிரம்மாவை பார்த்து நீ சிருஷ்டி பண்ணு, சிவனை பார்த்து நீ சம்ஹாரம் பண்ணு, நான் வந்து ரக்ஷா பண்றேன், நம்ம மூணு பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளோட கூட இருக்க. அப்ப நாங்க எப்படி பண்ணுவோம் கேட்குச்சா, அவளுக்கு ஞானங்களையும் இவர் தான் கொடுக்குற, சக்தியையும் இவர் தான் கொடுக்குறார் அப்படின்றது. அதனால விஷ்ணு அப்படிங்கிறவர் நடுவுல இருக்கிறதா, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்றத வச்சுட்டு லோகம் சமமா நினைக்கிறது, ஆனா அது கிடையாது அப்படிங்கிற குறிப்பு இருக்கு. ஏன்னா விஷ்ணுங்கிறது அவதாரம், அவதாரம்னாலே இப்போ வந்து ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் மனுஷ லோகத்துல நமக்கு சமமா பெருமாள் வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறபடினால நாமளும் பெருமாளும் ஒன்னாயிடுவோமா இல்லையே, அவதாரம் பண்ணும்போது அவர் பெரியவர் நமக்கு சமமா தான் இறங்கி வந்திருக்காரு அப்படின்னு தான் அர்த்தமாகும். அதே மாதிரிதான் விஷ்ணுவும் அவதாரம் பண்ணவரவர் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சமமாக வந்து அவதாரம் பண்ணார். சுவாமி தேசியம் இதை பற்றி சொல்லும்போது மத்திய விரிஞ்சி சிவயோகம் விஹிதாவதாரா
சாதோசி தத் சமதயா ததிதம் நசித்திரம் மாயாவசேன மகராதி சரீரினம் த்வாம் தானேவ பஷ்யதி கரீஷயதேஷ லோகஹ. நீ பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல விஷ்ணு என்கிற பெயரில் ஒரு அவதாரம் செய்தார். அதை வச்சு லோகமானது பிரம்மாவுக்கு சிவனுக்கு சமமாக விஷ்ணு இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சுவாமி தேசியன் இது சொல்றார். ததிதம் நட்சத்திரம் இன்னும் பெரிய ஆச்சரியம் இல்லை, ஏன்னா ஒன்னா இருந்தா அப்படிதான் நினைப்பான் எல்லாரும், அவரோட கூட எல்லாரும் ஒன்னா உட்காந்துருந்தா அப்ப எல்லாரும் சமம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான். லோகத்துல இன்னும் என்ன நினைக்கிறதுன்னு கேட்டா மகராதி சரீரன்பான் மீனாக பெருமாள் அவதாரம் எடுத்தா, அப்போ மீனாகவே அவதாரம் எடுத்தார் அப்படின்னா மீன் அவர் தான் மீன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. உண்மையில அவர் மீன் இல்லையே, மீனாகத்தான லோகம் நினைக்கிறது, மீனாக நினைக்கிறது, வராகமா நினைக்கிறது, கூர்மமாக நினைக்கிறது, ஆனா அவர் மீன் இல்லை. மீன் இல்ல, மீன் ஜாதி இல்லை, மீன் ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதனால மீன் ஆயிடுவாரான்னு ஒருத்தர் வேஷம் போட்டுன்னு வருது தானே, ஒருத்தன் ராஜாவா வேஷம் போட்டுன்னு வந்தான் அப்படின்னா அப்போ ராஜாவாயிடுவானோ? ராஜாவாக மாட்டானே, ராஜாவா வேஷம் போட்டுன்னு இருக்கானுங்கிறது தானே. ராஜாவா வேஷம் போட்டபடினாலேயே அவனை ராஜாவுக்கு சமமாக ஒன்று நினைச்சா எப்படி வைத்திய காரத்தனும்? அதே மாதிரி தான் பெருமாள் மத்ஸ்ய அவதாரம் பண்ணார் அப்படின்னா என்ன கவனிக்கணும், மத்ஸ்ய அவதாரம் பண்ணான்னு சொல்லும்போது அந்த மத்ஸ்யங்கிற ஒரு திருமேனி ஒன்று இருக்கு, அந்த திருமேனிக்குள்ளுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கிறவன் பகவான் தான். ஆனால் சாதாரண மீன் இருக்கும், அந்த மீன் மீன் ஜலத்தில் போயிட்டு கொள்ளிய கடலில் இருக்கொள்ள மீன், அந்த மீனுக்குள்ள ஆத்மாவாக இருக்கிறது ஜீவாத்மா அது. ஆனால் இந்த மீனுக்குள்ள ஜீ ஆத்மாவாக இருக்கிறது பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மான் போதே இது வேறு வேறு ஜாதி, ஜீவாத்மா ஜாத்தியே வேறு, பரமாத்மா ஜாத்தியே வேறு. ஆனால் லோகம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஓ மீன் எப்படி மீன் இருக்கோ அந்த மாதிரி இவர் இருக்கார், சமுத்திரத்தில் மீன் இருக்கோ இல்லையோ அந்த மீன் எப்படி ஜீவாத்மா, மீன் ஒரு ஜீவாத்மான்னு எல்லாருக்கும் தெரியும், மீன் ஒன்று இருக்கும் ஒரு ஜீவாத்மா போயிட்டு இல்லையோ அதே மாதிரி தான் இவரும் ஒருத்தர் அப்படின்னு லோகம் நினைக்கிறது. மீன் சரீரத்தை எடுத்தபடினாலே இவரை மீனாக நினைக்கிறதே தவிர சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் தான் மீன் சரீரம் எடுத்திருக்கான்னு லோகம் நினைக்குமா? நினைக்காதே, நினைக்கிறது இல்லையே. அதே போல தான் இதுவும் ததிதம் நட்சத்திரம். அதே அப்போ மீனே மீனுக்கு சமமான நினச்சிட்டான்னா அப்புறம் விஷ்ணு சிவனுக்கு சமமான நினச்சா அது என்ன ஆச்சரியம்? சர்வேஸ்வரன் பகவான் மீனுக்கு சமமாகவே நினச்சிட்டானே, அப்போ வராக அவதாரம் பண்ணார்னா அப்போ வராகத்துக்கு சமமாக நினச்சிட்டு இருக்கானே லோகத்தில் இருக்கிறவெல்லாம். வெறும் வராக வேஷம் போட்டு வந்திருக்கார் இவர், உண்மையிலே இவர் பரமாத்மா அப்படின்னு யாராவது சொல்கிறாலோ இல்லையே. அதனால லோகம் இப்படி நினைக்கிற லோகம் அப்படி அதை சிவனுக்கு சமமாக விஷ்ணுவை நினச்சா அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, லோகம் அப்படி தான் நினச்சிருக்கும். தத்துவத்தை புரிந்தவர்கள் தான் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுப்பார்கள் அப்படிங்கிறது ஸ்லோகம் ஒன்று. அதனால அந்த ரீதியில விஷ்ணுவானவர் பிரம்மா சிவன் இவர்களுக்கு சமமாக அவதாரம் பண்ணி அதே சமயம் அவர்களுக்கு ஞானத்தை எல்லாம் கொடுத்து சிருஷ்டிக்க பண்ணி சம்ஹாரம் பண்ண பண்ணி தான் ரட்சையை பண்ணுறவராக இருக்க. அதனால இதை வச்சு பார்த்தா கூட பிரம்மாவும் சிவனும் சிருஷ்டிக்கிறான் சம்ஹாரம் பண்ணுறான்னா கூட ததாதர்சித பண்ணுறான், விஷ்ணு ஞானத்தை கொடுத்து சக்தியை கொடுக்கி அவர் செய்கிறார், இதாட்டா செய்ய முடியாது, அதனால பகவானே உயர்ந்தவர் அப்படின்னு ஆச்சு. அடுத்த திருநாமம் சுபாசிரயத்வரஹித பிரம்மருத்ர சாதகா. பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சுபாசிரயத்துவம் கிடையாது என்பதை சாதித்தவர் அப்படின்னு அர்த்தம். சுபாசிரயம்னு ஒரு விஷயம் விஷ்ணுபுராணங்களில் சொல்லியிருக்கார். அதாவது தியானம் பண்ணும்போது சுபமான விஷயத்தை தியானம் பண்ணணும், ஆசிரியமான விஷயத்தை தியானம் பண்ணணும். சுபம்னா இதுனால எதை தியானம் பண்ணால் நமக்கு சம்சார துக்கங்கள்லாம் போய் ஆனந்த சுகம் வருமோ அதுக்கு சுபம் அப்படின்னு பெயர். ஆசிரியம் அப்படின்னா எதை மனசுல நிறுத்தி வச்சு தியானம் பண்ண முடியுமோ அதுக்கு ஆசிரியம் அப்படின்னு பெயர். அப்படி சுபமாக ஆசிரியமாக இருக்கக்கூடியதுன்னு திருமதி திருப்பி சுபம் தியானம் பண்ணால் அது பாவங்கள் தான் போகும், திருமதி தான் ஆசிரியம், ஏன்னா மனசுல வச்சு நமக்கு முடியும் அப்படின்ற
அப்படி எம்பெருமானுடைய திருமணம் என்ன சுபாசிரயம் அப்படின்னு சொல்றது விஷ்ணு புராணம். அதே விஷ்ணு புராணம் எம்பெருமான் திருமேனி தவிர மற்றவருடைய திருமேனி எல்லாம் சுபாசிரியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றது. ஏன்னா அதெல்லாம் தியானம் பண்ணா சுபம் கிடையாது. மற்ற தேவதைகளுடைய திருமேனி எல்லாம் தியானம் பண்ணா மோட்சம் கிடைக்குமா என்ன? மோட்சம் கிடைக்காது. அதனால அதெல்லாம் சுபம் கிடையாது அப்படின்னு. அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து தேவாத்யா கர்மயோனயா. விஷ்ணு புராணத்துல அழகு சுபாசியம் கிடையாதுன்னு அழகா சொல்ற. அதுல ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம், கர்மணாம் பரிபாகத்வாது ஆ விரிஞ்சாது அமங்கலம் இது மத்வா விரக்தசிய வாசுதேவ பராதிபி. ஆ விரிஞ்சாது பிரம்மா வரைக்கும் மொத்தமா அமங்கலம், சுபம் கிடையாது மங்களம் கிடையாது. மங்களம்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவருடைய திருமையை நீ தியானம் பண்ணா நமக்கு பாபம் போகணும், அப்போ போய் மோட்சம் கிடைக்கணும், அப்போதான் இது மங்களம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ அவருடைய திருமையினையை தியானம் பண்ணி கடைசியில் சம்சாரத்திலே இருந்தார் அப்படின்னா அது எப்படி மங்களம் சுபம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சுபாசிரயமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருமேனி தான். பிரம்மாவுடைய திருமேனியோ சிவனுடைய திருமேனியோ அதெல்லாம் சுபமானது கிடையாது, அதனால சுபாசிரயமாக அதெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறத அருளை செய்தவர் என்ன அர்த்தம். சுபாசிரயத்வரஹித பிரம்மருத்ராதி சாதகா அப்படின்னு. சம்சார தாபம் போய் மோட்சம் கொடுக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருமேனி தான். அதையே தியானம் பண்ணணும், அதுதான் சுபம், அதுதான் ஆசிரியம், நமக்கு பிடி கொடுக்கும். ஆசைன்னா அந்த திருமேனி தான் நம்ம தியானம் பண்ண முடியும். அண்ணா விஷயம் பார்த்த கண்ணுக்கு தெரியுது, ஓ ஸ்ரீ ராமன் எப்படி இருப்பார், கிருஷ்ணன் எப்படி இருப்பார்ன்னு அதை வச்சு நம்ம தியானம் பண்ண முடியும். அதனால அந்த சுபாசியமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் திருமேனி தானே தவிர இவர்கள்லாம் கிடையாது அப்படின்னு இத பராசர சவுனக சுக்காதிகள் பிரதிபாதித்தார்கள் அப்படிங்கிற பராசரர் சவுனகர் சுகர் முதலானவர்கள்லாம் பல மகரிஷிகள்லாம் இந்த விஷயத்தை அழகா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சுவாமி தேசியன் எடுத்து சொன்னார். அடுத்த விஷயம், பிரம்மருத்ராதி திரிகுண பாரவசிய நிரூபகாக. பிரம்மா பரமசிவன் முதலியவர்கள் முக்குலத்துக்கு வசப்பட்டவர்கள் என்பதை சாதித்தவர் என்ன அர்த்தம். திரிகுணம் அப்படின்னா முக்குணம், அதாவது சத்வம் ரஜசு தமசு என்று மூணு குணம். இந்த முக்குணத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் பகவானும் முக்குணத்துக்கு மேல பிராகிருத லோகத்துக்கு மேல சுத்த சத்துவம் வயமான ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கான். அவன் முக்குணத்துக்கு அடிமைப்பட்டவன் கிடையாது. ஆனால் பிரம்மாவைதான் இதுக்கு அடிமைப்பட்டவர்கள். உண்மையில பிரம்மாவானவர் இந்த பிரம்ம பதவிக்கு வந்ததுக்கே காரணம் அவருக்கு சத்துவகுணம் அதிகமா இருந்தபடினால்தான். ரஜஸ்தமஸ் குணத்தை குறைச்சிண்டு சத்துவகுணத்தை அதிகமாக்கிண்டு அவர் தபஸ் முதலானதெல்லாம் பண்ணிதான் அந்த பிரம்ம லோகத்துக்கு அவர் வந்திருக்கார் அப்படின்னு. அதே பிரம்மாவுக்கு ரஜஸு தமசு குணம் வந்து வரும்போது அப்போ அவருக்கு ஞானம் குறைஞ்சு போயிடும். இப்போ மது கைட்டபர்கள்லாம் வேதத்தை அபகாரம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். மது கைட்டபர்கள்னா அவர் ரஜஸும் தமசுமா, ஒருத்தர் ரஜஸு ஒருத்தர் தமசு, இந்த ரெண்டு குணங்கள். இந்த ரெண்டு குணங்களே வந்திருக்கும் போது பிரம்மாவுடைய சத்துவகுணத்தை அபகரிச்சின்னு போடுது. சத்துவங்கிறது வேதம், ஞானம், அந்த வேதத்தை அபகரிச்சின்னு போடுது அப்படின்னு அதனுடைய உள் தாத்பரியம் இருக்கு அந்த விற்த்தாந்தத்துக்கு. அதனால பிரம்மாவுக்கு ரஜோகுணம் இருக்கு, தமோகுணம். பிரம்மாவுடைய ரஜோகுணமும் தமோகுணமும் ஒரு வடிவெடுத்து வந்தது தான் இந்த மது கைட்டவன் அப்படின்னு ரெண்டு பேர். அதனால பிரம்மாவுக்கு இந்த ரெண்டு குணங்கள் கெட்ட குணங்கள் இருக்குன்னு தெரியுது. அது மாதிரி பரமசிவனுக்கும் எப்போ கோபத்துல ஆத்திரப்பட்டு தன் அப்பாவுடைய தலையை வெட்டினாரோ அப்போ அவருக்கும் இந்த தமோகுணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது நன்னாவே தெரியுது. அதனால பிரம்மாவும் சிவனும் முக்குணத்துக்கு வசப்பட்டவர்கள், சத்வரஜஸ்தமசுக்கு வசப்பட்டவர்கள். ஆனால் பெருமானோ அந்த சத்வரஜஸ்தமசை ஆளக்கூடியவன், அதற்கு வசப்பட்டவன் இல்லை. இந்த சத்வரஜஸ்தமசுக்கு மேலாக சுத்த சத்துவமயமான ஒரு லோகத்திலே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தெரியுது இதிலிருந்து. இப்படியாக இத்தனை திருநாமங்கள்ல பகவானுக்கும் இந்த பிரம்மருத்ரர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை எல்லாம் அழகா பார்த்தோம். இதையெல்லாம் சுருக்கமாக சொன்னா பிரம்மருத்ரர்கள், அதாவது பிரம்மாவும் சிவனும் சிருஷ்டிக்கப்படுபவர்கள். ஆனால் பரமாத்மா இவர்களை சிருஷ்டிக்கும் சர்வேஸ்வரன் ஒன்று. ரெண்டாவது, பிரம்மாவும் சிவனும் கர்மத்துக்கு கட்டுப்படுபவர்கள்,
ஆனால் பரமாத்மா கர்ம சம்பந்தமே துளியுமே இல்லாதவன். மூணாவது, பிரம்மாவும் ருத்ரனும் பரமாத்மாவுடைய மாயைக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆனால் பரமாத்மா அதுக்கு கட்டுப்பட்டவன் இல்லை, அவன் தான் அந்த மாயையை செலுத்துபவன். அது மாதிரி அடுத்தது, பிரம்மாவும் சிவனும் புத்தி குறையக்கூடியவர்கள், ஆனால் பரமாத்மா எப்போதுமே சர்வஜ்ஞனாக இருக்கக்கூடியவர். அடுத்தது, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் இயல்பான ஞான சக்தி கிடையாது, பரமாத்மா தான் ஞான சக்தி கொடுத்து அவர்களை காரியம் செய்ய வைக்கிறான். ஆனால் பரமாத்மா அப்படி இல்லை, இயல்பாகவே அவனுக்கு ஞான சக்தி எல்லாம் சுவாபாவிக ஞானபல கிரியாச்ச அப்படின்னு அதெல்லாம் நிறையா இருந்துருக்கு. அடுத்தது, பிரம்மாவும் சிவனும் சுபமானவர்கள் இல்லை, அசுபமானவர்கள். ஆனால் பரமாத்மா சுபமானவன், அவனுடைய திருமேனி சுபாசிரியமானது அப்படின்னு வித்தியாசம். கடைசியாக, பிரம்மாவும் சிவனும் திரிகுணத்துக்கு அதாவது முக்குணத்துக்கு வசப்பட்டவர்கள், ஆனால் பரமாத்மா முக்குணத்துக்கு வசப்பட்டவன் இல்லை, முக்குணத்தை ஆளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இத்தனை அர்த்தத்தையும் சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக சாதிச்சத இத்தனை திருநாமங்களில் நாம் பார்த்தோம். அடுத்த திருநாமம், பிரம்மருத்ராதி பகவதாசிரிதத்வ விதாயகா. பிரம்மா சிவன் முதலானவர்கள் பகவானை ஆசிரியத்தவர்கள் அப்படின்னார். இன்னும் சொல்ல போகிறது என்னன்னா, இவா ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசங்களை சொல்கிறார். இப்போ பிரம்மாவுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக போய் பகவானை போய் ஆசிரியித்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி அதை போக்குரிச்சுப்பான் அப்படின்னு புராணங்களில் இருக்கு, பல இடத்துல இருக்கு. பார்க்கடல போய் சீராப்தியில் பிரம்மாவும் சிவனும் போய் பிரார்த்திச்சார்கள் இருக்கு. அதே மாதிரி சிவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் பெருமாள் கிட்ட வந்து பிரார்த்திச்சா தன் கஷ்டத்தை போக்கடிச்சுக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதனால் இவர்கள்லாம் பகவானை ஆசிரியித்தவர்கள், பகவானை சேவிப்பவர்கள், பகவான் இவர்களுடைய காரியத்தை நடத்தி கொடுக்கும் சர்வேஸ்வரனாக இருக்கா. அதனால் அந்த ஒரு பெரிய வித்தியாசம் இவர்களுக்கும் அவனுக்கும் இருக்கு. அதனால்தான் தன் சார்வில்லா தனிப்பெருமூர்த்தி அப்படின்னு ஆழ்வார் அருள் செய்கிறார். தன் சார்வு, தனக்கு வேற ஒரு சார்வு கிடையாது, நான் இன்னொருத்தர் போய் கேட்க வேண்டாம். இன்னொரு விதமாக பார்த்தோம்னா, எல்லா தேவர்கள் ஒரு புராண ஒரு ஒரு பிரமாணம் வச்சுன்னு என்ன சொல்றதுன்னா, எல்லா தேவர்களும் ஆபத்தில் சிவனை தான் நம்பியிருக்கா. அந்த அந்த சிவன்கிறவ தனக்கு ஆபத்து வந்தால் பிரம்மாவை நம்பியிருக்கார், அந்த பிரம்மாங்கிறவ தனக்கு ஆபத்து வந்தால் விஷ்ணு பகவான் விஷ்ணு அவர் நம்பியிருக்கார், அங்கே போய் ஆசிரியிச்சு தன் ஆபத்தை போக்கடிச்சுக்கிறார் அப்படின்றது. அதனால் எல்லா தேவர்களுக்கும் சிவன் ஆசிரியமாக இருந்தாலும் அந்த சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் ஆசிரியமாக பரமாத்மா சிவன் நாராயணன் இருக்கார் அப்படின்னு விருத்தாந்தத்தில் தெரியுது. இது தவிர வேற ஏதாவது விருத்தாந்தத்தில் பரமாத்மாவுக்கு கஷ்டம் வந்து அவர் போய் பிரம்மாட்ட போய் கேட்டார் அப்படிங்கிறதாக எந்த கதையுமே கிடையாது, அவா சொல்கிற கதையிலையும் கிடையாது, நாம சொல்கிற கதையிலையும் கிடையாது. அதனால் பரமாத்மாவனான் அவா கஷ்டத்தை போக்கடிக்கிறவன், பரமாத்மாவனான் அவர்களுக்கு ஆசிரியமாக அவர்களுக்கு சரணமாக இருக்கக்கூடியவன், சரண் அடைந்தவர்கள் பிரம்மாவும் சிவனும் என்பதாக இருக்கு. அதனால் இந்த ஒரு வித்தியாசத்தையும் இப்போ கணக்கில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து, பிரம்மருத்ராதி பகவத் விபூதித்வ நிரூபகா. பிரம்மாவும் சிவனும் முதலியவர்கள் பகவானுடைய விபூதிகள், பகவானை சேர்ந்த அவனுடைய செல்வங்கள், அவனது ஐஸ்வர்யங்கள். இப்போ ஒரு புருஷன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போம், ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுப்போம், அவனுடைய ஐஸ்வர்யம் என்னன்னு கேட்டால் சேத்தனா சேத்தனங்கள் நிறையா இருக்குது. அவனுக்குன்னு ஒரு மனைவி மக்கள்லாம் இருக்கா, அதுக்கப்புறம் அவனுக்குன்னு நிலப்புலன்கள் வீடு வாசல்கள் அவனுக்கான போகிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவனுடைய விபூதி. என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய நிலப்புலன்கள், என்னுடைய பசுமாடுகள், அந்த விபூதிகளில் சேதனமாக இருக்கும் அச்சேதனமாக இருக்கும். சேதனமாக இருக்கிறது மனைவி மக்கள் பசுமாடுகள் முதலானதெல்லாம், அச்சேதனமாக இருக்கிறது வீடு வாசல் நிலம் அதெல்லாம். அதனால் சேத்தனா சேத்தனங்கள் மனுஷனுக்கு எப்படி தன்னுடைய சொத்தா மனுஷன் நினைச்சிருக்கானோ அந்த மாதிரி சர்வேஸ்வரன் சீமன் நாராயணன் இருக்காங்க, அவனுடைய விபூதி தான் எல்லாமே. இதுல பிரம்மா சிவன் இந்திரன் முதலானவர்கள்லாம் சேத்தன விபூதிகள். அச்சேதன விபூதி எதுன்னு கேட்டா, இந்த 14 லோகமும் உட்பட சீவைகொண்ட லோகமும் மொத்தமும் சேர்த்து இந்த அச்சேதன லோகங்கள்லாம் பகவானுடைய விபூதி, பகவானை சேர்ந்த பகவானுடைய செல்வங்களாக இதெல்லாம் இருந்துருக்கு எல்லாமே. அதனால் எப்படி ஆனால் ஆடு மேய்த்தவனுக்கு ஆடு அவனுடைய சொத்தோ, அந்த மாதிரி பரமாத்மாவுடைய விபூதியாக அவனுடைய சொத்தாக இருக்கிறவர் தான் பிரம்மாவும் சிவனும் அப்படிங்கிறவர். பரமாத்மா சொந்தக்காரன், விபூதி நாயகன் அவன், உபய விபூதி நிர்வாகன் அப்படின்னும், விபூதிமான் அப்படின்னும் அவன் சொல்றது. இந்த இடத்துல விபூதி அப்படின்னு சொன்னால் சொத்து ஐஸ்வர்யம் என்ன இருக்கும்,
பிரம்மாவும் ருத்ரனும் பகவானுடைய விபூதி, பகவானை சேர்ந்த அவருடைய ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிறது அதை ஸ்தாபிச்சவர். அதே போல யமன் முதலானவர்கள் உட்பட எல்லாருமே பகவானுடைய விபூதிகள் தான் அப்படிங்கிறத விஷ்ணு புராணம் அழகா எடுத்து சொல்றது. இன்னும் பல இடங்கள்ல இது தெரியுது. பிரம்மா தக்ஷாதய காலா தசைவா கிள தண்டவா விபூதையோ ஹரேரேதாக ஜகத சிருஷ்டி கேதவா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல இருக்கு. இன்னும் பல இடத்துல சொல்லியிருக்கு இதெல்லாம். அதுல பிரம்மா சிவன் மட்டும் இல்ல, இன்னும் பல பேரை சொல்லி எல்லாமே பகவானுடைய விபூதிகள், பகவான் உபய விபூதிநாதன் அப்படின்னு இந்த விபூதி இந்த சீதை கொண்ட விபூதி ரெண்டுத்துக்கும் நாசனாக இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது பிரம்ம ருத்ராதி பகவத் விபூதித்வ நிரூபகான்னு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பிரம்ம ருத்ராதி பகவத் பிரகாரத்வ அபிதாயகா, பிரம்மா சிவன் முதலானவர்கள் பகவானுக்கு விசேஷமானவர் விசேஷணமானவர்கள் என்பதை நிரூபணம் செய்தவர். அடுத்து இவர்கள்லாம் விசேஷணமா இருக்கா. விசேஷணம் அப்படின்னா பகவானுடைய ஒரு பண்பாக இருக்கக்கூடியவர்கள், பகவானோட சேர்ந்தே அவனை விட்டு பிரியாமல் சேர்ந்தே எப்பவுமே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு உதாரணம் பார்த்தோம்னா புஷ்பம் இருக்குன்னு சொல்லுவோம், புஷ்பத்துக்கு வாசனை அப்படின்னு ஒரு விசேஷணம். வாசனைங்கிறது புஷ்பத்தோடு சேர்ந்து தான் இருக்கும். அதனால புஷ்பத்துக்கு வாசனை அப்படின்னு இருக்கா மாதிரி, பழத்துக்கு ரசம் அப்படின்னு இருக்கா மாதிரி, இங்க பகவானுக்கு சேத்தனா சேத்தன லோகங்கள் மொத்தம் அப்படி இருக்கு. மொத்தமே எல்லாம் அவனை சேர்ந்துதான் இருக்கு. அதனால என்னன்னு கேட்டா, பிரம்மாவும் சிவனும் கூட அந்த விபூதியில சேர்ந்துவார்கள். அவர்களும் கூட பிரகாரமாக தான் இருக்கா, பகவானுக்கு விசேஷமாக தான் எல்லாரும் இருக்கா அப்படின்னு. பகவானுக்கு விசேஷமாக, பகவானுக்கு சரீரமாக அவர்கள்லாம் இருக்கா. அதனால்தான் ஆழ்வார்கள்லாம் அழகா சொல்லும்போது, முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படிங்கிற பெருமாளை பத்தி சொல்லும்போது, நான்முகனே முக்கண்ணப்பாங்கிற பிரம்மாவேங்கிற பெருமாள் எப்படி பிரம்மாவே சொல்லலாம் அப்படின்னா, அந்த பிரம்மாவானவர் பகவானுக்கு பிரகாரமா இருக்கு அப்படின்னால அப்படின்லாம் சொல்ல முடியும். பிரம்மா நாராயண சிவச்ச நாராயண சக்கரச்ச நாராயண காலச்ச நாராயண திசச்ச நாராயண விதிசச்ச நாராயண ஊர்த்வஞ்ச நாராயண அதஸ்ச நாராயண அந்தர்பகிஷ்ட நாராயண அப்படின்னு நாராயண உபநிஷத் சொல்றது. பிரம்மாவும் நாராயணன் தான், சிவனும் நாராயணன் தான். சின்ன எல்லாம் பிரகாரம், பிரகாரம்னா விசேஷம். விசேஷம்னா அவனுக்கான ஒரு அவனை குவாலிஃபை பண்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம். முதல்ல சொன்ன மாதிரி புஷ்பத்துக்கு வாசனை இருக்கா மாதிரி, பழத்துக்கு ரசம் இருக்கா மாதிரி, அவ சர்வேஸ்வரன் நாராயணனுக்கு இவர்கள்லாம் விசேஷமாக அவன்ல அடங்கி இருக்கக்கூடியவர்கள். புஷ்பத்துக்கு வாசனை அப்படின்னா வாசனையோடு சேர்ந்த புஷ்பம் அப்படின்னு தானே சொல்றோம். புஷ்பம் தானே பிரதானம், வாசனையோடு சேர்ந்த புஷ்பம் ரசமாக இருக்கக்கூடிய பழம். அதுபோல பிரம்மாவனோடையும் சிவனோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய பகவான் அவன் தான் விசேஷமானவன். இவர்கள்லாம் அந்த சேர்த்தியில சேர்த்திய தவிர அந்த விசேஷமாக இவர்கள்லாம் இருக்கிறது கிடையாது, பிரதானமானவர்கள் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. பிரம்மருத்ராதி பகவத் சரீரத்வ பிரகாசகா. அடுத்த விஷயம், பிரம்மருத்ர பிரம்மாவும் சிவனும் பகவானுக்கு சரீரமானவர்கள் அப்படின்னு. எல்லா சேத்தனா சேத்தனங்கள் மொத்த பேரும் பகவானுக்கு சரீரம்தான். இது அது வேதமே சொல்றது பல இடத்துல. அதில் மகாபாரதத்தில் வந்து ஸ்பஷ்டமாக சொல்ற என்ன கேட்டான்னா, பிரம்மா வந்து சிவன் கிட்ட சொல்லாராம், பரமசிவனே உனக்கு ஆத்மா யாரோ அவன் தான் எனக்கு ஆத்மா, எனக்கு மட்டுமில்லை எல்லா ஜீவர்களுக்கும் அவன் தான் ஆத்மா, அவன் தான் சிவன் நாராயணன், அவன்லாம் அவனுடைய சரீரங்கள் அப்படின்னு சொல்றாராம். முன்னாடியே நம்ம பார்த்தோம், சரீரம் அப்படின்னா கை கால் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பரமாத்மா தான் எல்லாரையும் ஆளுக்கலாம், உள்ளுக்குள்ள இருந்து. இப்போ நம்ம சரீரம் இருக்குன்னு வச்சுவோம், நம்ம சரீரத்தை ஆள்ற யாருன்னா நாம தான், நாம தான் இந்த சரீரத்துக்குள்ளுக்குள்ள இருந்துட்டு கையாட்டி காலாட்டி என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்றோம். அந்த மாதிரி இந்த பிரம்மாவும் சிவனும் கூட பரமாத்மாவுக்கு சரீரம், பரமாத்மா தான் அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார், உள்ளே இருந்துட்டு அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார். எல்லாமே அவனுடைய சரீரம் தான், ரெண்டு பேர் மாத்திரம் இல்லை, எல்லா ஜீவர்களும் எல்லா அச்சேதனங்களும் மொத்தமும் பரமாத்மாவுக்கு சரீரம் அப்படிங்கிறத வேதமே சொல்றது.
இவர்களும் ஸ்தோத்திரம் பண்றான். ஸ்தோத்திரம் பண்ணும்போது எனக்கு அந்தராத்மா நீ ஆச்சு அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றான். பிரம்மா வந்து பரமாத்மாவை நாராயண ஸ்தோத்திரம் பண்ணும்போது நான் உனக்கு சரீரமா இருக்கேன், நீ எனக்கு ஆத்மாவாக இருக்காய் அப்படின்னு சொல்றியே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ராமாயண ஆதிகளிலேயே இருக்கு இந்த விஷயம். அதனால பகவான் ஆத்மாவானவன், இவர்கள்லாம் சரீரமானவர்கள். ஆத்மா தானே பிரதானம், சரீரம் அப்பிரதானம் தானே. அதனால இது வச்சுட்டே பகவான் உயர்ந்தவன் அப்படிங்கிறது தெரியிருக்கு. அத தவா அந்தராத்மா மமச ஏசானியே தேவி சஞ்சிதாக சர்வேஷாம் சாட்சி பூதோசௌ ந கிராசியர் தேனச்சித் கொச்சிட்டு பிரம்மா சிவனை பார்த்து சொல்ற, எல்லாருக்கும் இவன்தான் ஆத்மா, உனக்கும் அவன்தான் ஆத்மா, எனக்கும் இவன்தான் ஆத்மா அப்படின்னு. அடுத்த திருநாமம் 844 பிரம்மருத்ராதி பகவத் தாசத்துவ க்ஷாபண க்ஷமஹ. பிரம்மா சிவன் முதலானவர்கள் பகவானுடைய தாசர்கள் என்பதை சொன்னார். அடுத்த முக்கியமான விஷயம், எல்லாரும் அவனுக்கு தாசர்கள், அவன்தான் சுவாமி எல்லாருக்கும். இதை வந்து ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இருக்கு, சிவனே சொல்ற ஸ்லோகம் மந்திராஜரோட ஸ்தோத்திரத்தில் இருக்கு. தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனா அதா அகமபி தே தாசா. எல்லாருமே உனக்கு தாசர்கள் தானே, நானும் உனக்கு தாசன்தான் அப்படிங்கிற பரமசிவன். எல்லா ஆத்மாவும் உனக்கு தாசன்தானே. ஸ்வதா தாசனை யார் தாசனாக்கி வச்சா? இப்போ லோகத்தில் ஒருத்தன் தாசனா இருக்கான், ஒருத்தன் சுவாமியா இருக்கான்னு வச்சுக்குவோம். அவன் எதமானா ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்குவோம். யார் இவனை வேலைக்காரன் ஆக்கினா அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வேலைக்காரன் ஆக்கி வச்சிருக்கா, இவனை வேலைக்காரன் ஆக்கி அவனை எதமான ஆக்கி வச்சிருக்கா. காலத்துல மாதத்துல சிவசிங்க மாறி போயிடும், கடைசியில் இவன் எதமான ஆயிடுவான், அவன் வேலைக்காரன் ஆயிடுவான், அப்படியும் ஆகிறது வேடிக்கை எல்லாம் உண்டு. அதை லோகத்தில் ஓத்துருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஸ்வதா இது இயல்பானது, யார் ஆக்கி வச்சா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம சொன்னாலும் சொல்லாத்தாலும், ஒத்துண்டாலும் ஒத்துக்காத்தாலும், எல்லாரும் பரமாத்மாவுக்கு தாசர்கள் தான். பரமாத்மா தான் எல்லாருக்கும் சுவாமி மற்றவங்க. இது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா இது இயற்கையானது, இயற்கையான ஒரு சம்பந்தம் அப்படி இருக்கு. அதனால தாசபூதா ஸ்வத சர்வேகி ஆத்மான பரமாத்மனஹ, பரமாத்மாவுக்கு எல்லாருமே தாசர்கள் தானே. அதா அகமபி தே தாசா, சிவன் சதா, அதனால நானும் உனக்கு தாசன் தான் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாரும் தாசர்கள், உன்னை தவிர எல்லாரும் உனக்கு தாசர்கள். அப்ப நான் மாத்திரம் என்ன? அப்ப நானும் உன்னுடைய தாசன் தானே. எல்லாரும் தன் அடியா அப்படிங்கிற மாதிரி, அப்ப நானும் உனக்கு அடியவன் தான் அப்படின்னா இருக்குமே தவிர இதுல ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. அதோ அகமபி தே தாசா இது மத்வா நமாம்யகம், அதனாலே நான் உன்னை இதை தெரிஞ்சிருந்து உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு அந்த சிவன் சொல்ற ஸ்லோகமே ஸ்பஷ்டனா இருக்கு. சர்வஜனான சிவன் தானே அருளி செய்தான் அப்படிங்கிற சுவாமி தேசிக ரெண்டு மந்திராஜ விதத்திலே சர்வஜனான ருத்ரன் தானே சொன்னான். என்ன தெரிஞ்சில்ல ருத்ரன், இதையும் தெரிஞ்சில்லு மத்வான்னு சொல்ற, நான் இதை புரிஞ்சில்லே புரிஞ்சுன்னு சொல்றேன். இதோ வெறும் ஸ்தோத்திரத்துக்காக சொல்லல, விஷயத்தை புரிஞ்சுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சிவன் அருளி செய்கிறாராம். அதனால இந்த பிரம்மா சிவன் முதலானவர்கள் பகவானுக்கு தாசர்கள், பகவானவன் சுவாமியாக அவர்களை ஆளக்கூடியவன் அப்படிங்கிறதுனால ஒரு வித்தியாசமும் இருக்கு. இதை ஸ்தாபனம் செய்ய வல்லவர். இப்படியாக பல விதத்திலே பெருமானுக்கும் எம்பெருமானுக்கும் வித்தியாசம், எம்பெருமான் உயர்ந்தவன் அப்படிங்கிறதையும் இவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் காட்டக்கூடிய பல வித்தியாசங்கள் இவர்களுக்குள்ளே இருக்கு என்பதை இதுவரை சிறுநாமத்திலே சொன்னார். இதுக்கு மேல பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பெருமைகள், அந்த பெருமைகள்லாம் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் கிடையாது. அவர்களுடைய பெருமையெல்லாம் குறைஞ்சிருக்கு, ஆனால் பெருமானுடைய பெருமைகளும் நிறையா இருக்கு அப்படிங்கிறத சில சம்பவங்களோடு கூட எடுத்து சொல்ற திருநாமங்கள்லாம் அடுத்து இனிமே வரப்போறது, நாம் பின்னாடி பார்க்கலாம். கவிதா ஆர்கிட சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.